சிலோன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் நாகபூஷணி. செட் வந்து சிம்பிளாக இருக்குது, அதில் நல்ல பெஸ்ட். ரிப்போர்ட் பண்ண போகிறீங்களா? எல்லாம் என்ன சொல்கிறதா? சரியா, சிலோன் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு அறிவிப்பாளராக, ஒரு செய்தி வாசிப்பாளராக, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக நீங்கள் அறிந்த ஒரு பெண் தான் நான். என்னுடைய பேர் நாகபூஷணி என்பது உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கும். இன்று ஒரு சொத்த நேரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தால் ஏதாவது ஒரு கதையை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாமா? ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே நாங்கள் கதை கேட்டு வளர்ந்தவர்கள். கதை சொல்வதிலும் பார்க்க, கதை கேட்பதிலே நிறைய பேருக்கு பிடித்தம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. சரி, ஒரு கதையை சொல்லுவோம். இது கொஞ்சம் உளவியலோடு சம்பந்தப்பட்ட கதை தான். இந்த உலகத்திலே பிரச்சனை 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 என்றுதான் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனை! அவருக்கு என்னப்பா, அவர் சந்தோஷமாக இருக்கிறார், என்ன சொல்லுங்கள் என்று ரொம்பவும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் நம்மை குறைத்து கொள்கிறோம், அல்லது மற்றவர்களை விட நாங்கள் தான் நிறைய பிரச்சனைக்குள்ளானவர்கள் என்று நினைத்து கொள்கிறோம். அதற்கான ஒரு சின்ன கதை தான் இது. ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திலே ஒரு நாள் அசரீரி ஒன்று கேட்டது, உங்கள் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அடடா, எங்களுடைய பிரச்சனையை தீர்வதற்கு ஒரு வழி பிறந்திருக்கிறதாமே, என்ன அது? எல்லோரும் கேள்விக்குறியோடு இருக்கும்போது அந்த அசரீதி மீண்டும் ஒலித்தது, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு அந்த மலையறி வாரத்துக்கு வாருங்கள். எப்படி? உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மூட்டை கட்டிக்கொண்டு அந்த மலையடி வாரத்துக்கு நாளைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து விடுங்கள், அங்கே உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொன்னதும் எல்லோருக்கும் சந்தோஷம். எல்லோரும் தங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டினார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவான மூட்டை, சின்ன மூட்டை, பெரிய மூட்டை, நடுத்தர மூட்டை என்று பெரிய பெரிய மூட்டைகள், சின்ன சின்ன மூட்டைகள் என்று மூட்டைகளோடு அவர்கள் குறிப்பிட்ட அந்த மலை அடிவாரத்துக்கு போய்விட்டார்கள். அந்த குரல், அந்த அசரீரி மீண்டும் ஒலித்தது, எப்படி? இப்போது சட்டென்று ஒரு இருட்டு வரும். அந்த இருட்டு வந்தவுடன் நீங்கள் உங்களுடைய மூட்டைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். யாருக்கு பிரச்சனை குறைவாக இருக்கிறதோ, இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மூட்டைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அப்படி பார்க்கின்ற போது மூட்டையை மாற்றிக்கொள்ளும் எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை. ஏன் என்று சொன்னால், என்னுடைய மூட்டையே பரவாயில்லை போல் இருக்கிறது, அவருடைய மூட்டை ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அதாவது என்னுடைய பிரச்சனையே பரவாயில்லை போல் இருக்கிறது மற்றவர்களுடைய பிரச்சனையை பார்க்கும்போது என்று எண்ணிவிட்டு அந்த இரட்டு வந்து போன பின்பும் கூட அவர்கள் மூட்டைகளை மாற்றிக்கொள்ளாமல் தங்களுடைய மூட்டைகளோடையே வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்கிறது? ஆம், எங்களுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை என்று நாங்கள் பார்க்கின்ற போது மற்றவர்களுடைய பிரச்சனையோடு அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சில சமயங்களில் பரவாயில்லை, நாங்கள் ஏதோ இருக்கிறோம், இந்த அளவாவது இருக்கிறோமே என்று நினைத்து நம்மை நாமே தேற்றிக்கொள்கிறோம், அல்லது தேற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இனி தொடர்வோம். என்ன சொல்லலாம்? நீங்கள் ஒரு அறிவிப்பாளர், நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி வாசிக்கிறீர்கள், நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறீர்கள். இந்த விருப்பம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த துறைக்குள் நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்ற கேள்வி என்னை கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும். நியாயமானது தானே? ஒருவரை சந்தித்தவுடன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நலமா, உங்கள் குடும்பம் எப்படி, பின்னணி எப்படி என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள். அதுபோலத்தான் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குத்தான் சிலோன் டாக்ஸ் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறது. சரி, பாடசாலை காலத்தில் உங்களைப் போலவே நானும் ஒரு மாணவி, எல்லோருடைய குறிப்பாக ஆசிரியர்களுடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு மாணவி தான். அதன் பிறகு தொழில் துறை என்று எடுத்துக்கொண்டால் என்ன தொழில் செய்யப்போகிறாய் என்று உங்கள் ஆசிரியர்கள் உங்களை கேட்டது போலவே எங்களையும் கேட்டிருப்பார்கள். உடனே எல்லோரும் என்ன செய்வோம்? நான் வைத்தியராகப் போகிறேன் என்றுதான் எல்லோரும் சொல்வோம். எல்லோருக்கும் ஆசை வைத்தியராக வர வேண்டும் இல்லையா, பொறியியலாளராக வர வேண்டும் என்று. ஆனால் அப்படியே வருகிறோம், நாங்கள் கற்கும் திறன் எப்படியோ அதற்கேற்றாற் போலத்தான் நாங்கள் பெறப்போகிறோம். சிறு வயதிலேயே எனக்கு இந்த கலை, இலக்கியம், நடனம், பாடல் இவற்றிலெல்லாம் நல்ல ஆர்வம். என்னுடைய தந்தையார், அவர்
சின்ன சின்ன பாடல்களை, அதாவது இலக்கிய நயங்களை என்னிடம் கேட்பார். அப்படி கேட்கின்ற போது நான் யூகித்து அதற்கு பதில் சொல்லுவேன். அப்படி சொல்லுகின்ற போது என்னை பாராட்டுவார். அந்த பாராட்டு நிச்சயமாக ஒரு பிள்ளைக்கு, ஒரு குழந்தைக்கு பெற்றோருடைய பாராட்டு தான் மிகப்பெரிய ஊக்குவிப்பு. உனக்கு என்ன தெரியும் போ, நீ பேசாமல் இரு, சத்தம் போடாதே, பேசாதே என்று நாங்கள் பிள்ளைகளை அடக்கி அடக்கி அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தம்மை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர விடாமல் செய்து விடுகிறோம். அது தவறு. அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். கை தட்டுகின்ற போது ஒவ்வொரு பிள்ளையுமே தன்னை வளர்த்து கொள்ளுகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு யாராவது ஒரு விஞ்ஞானி சொன்னார் என்றால் அதை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்புகிறோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பல நல்ல விடயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சரி, வேறு எங்கேயோ எங்களுடைய பேச்சு போகிறது. அதை அப்படியே முறித்து கொண்டு நாங்கள் விட்ட இடத்துக்கே வருவோம். சிறு வயதிலேயே எனக்கு விருப்பம் இருந்தது என்று சொன்னேன். அதே போல நான் படித்து இனி பல்கலைக்கழகம் சென்று, அந்த பல்கலைக்கழகம் செல்வதற்கு இடையிலான அந்த காலம் ஒரு பொந்தான காலம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வானொலி கேட்பதற்கு எனக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போதெல்லாம் தொலைக்காட்சியிலே எனக்கு பெரிதாக நாட்டமில்லை, ஈடுபாடு இல்லை, வானொலி கேட்பேன். வானொலி கேட்கும்போது நிறைய கதைகள், நாடகங்கள், கவிதைகள், இதையெல்லாம் நானும் எழுத வேண்டும் என்று ஆசை இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் என்று சொல்லுகின்ற போது இப்போதும் கூட கௌரவம் இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இலங்கை வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக, இராஜாங்கம் நடத்தி கொண்டிருந்த காலம். ஏனென்றால் ஒரே ஒரு வானொலி தான் இருந்தது. எனவே தென்னிந்தியாவில் உள்ள ரசிகர்கள் கூட ஒரு சினிமா தாரகையை அல்லது சினிமா நட்சத்திரங்களுக்கு கொடுக்கின்ற அந்தஸ்தை இலங்கை வானொலி அறிவிப்பாளர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாகவும் சிறப்பாக நிகழ்ச்சிகளை தருபவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் எங்களையும் கவர்ந்ததில் ஆச்சரியமில்லை தானே. அப்படி வானொலிக்கு நாடகங்கள் எழுதுவது, கவிதை எழுதுவது, பத்திரிகைக்கு கட்டுரை எழுதுவது என்று என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்த சமயம் பல்கலைக்கழக அனுமதியும் கிடைத்தது. அங்கிருந்தும் கூட நான் அதிகமாக எழுதுவது இலக்கிய நயங்களைத்தான். தமிழ் என்றால் நிறைய பிடிக்கும். எனவே நான் தமிழ் சிறப்பு பட்டத்தை பெற்றேன். இதிலே தமிழில் இருந்த ஆர்வம், அங்கே எனக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நான் படித்து கொண்டிருந்த போது எனக்கு நிறைய வாசிக்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த இலக்கிய சுவையை சினிமாவிலும், அதாவது சினிமா பாடல்களை ரசிப்பதிலும் எங்கள் வீட்டில் எல்லோருமே நன்றாக பாடுவார்கள். நானும் அப்போது பாடுவேன், இப்போதெல்லாம் பாட முடியாது, நீங்கள் பாட சொல்லியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி அந்த சினிமா பாடலோடு ஒப்பிட்டு நான் நிறைய எழுதி அனுப்பியிருக்கிறேன். அதன் பிறகு நான் பல்கலைக்கழக படிப்பை முடித்துவிட்டு வந்த பிறகு ஆசிரியராக வரக்கூடிய சந்தர்ப்பம் தானே ஒரு கலைப்பட்டதாரிக்கு இருக்கும். முயற்சி செய்த போது கிடைக்கவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் நான் இந்த சஞ்சிகைகளை நிறைய வாசிப்பேன், சஞ்சிகைகள், கதை புத்தகங்கள் எல்லாம். ஒன்று தெரியுமா, நான் பாடசாலையிலே படிக்கின்ற போது வீட்டுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டிலே இந்திய சஞ்சிகைகள் எல்லாம் வாங்குவார்கள். அதையெல்லாம் புத்தகத்துக்குள்ளே வைத்து வீட்டுக்கு தெரியாமல் படிப்பேன். அப்படி ஒரு ஆர்வம் வாசிப்பிலே எனக்கு இருந்தது. அந்த வகையில் கண்டி மலையகசேவையிலே இந்த வானொலி சஞ்சிகை விற்பதாக கேள்விப்பட்டு வானொலி சஞ்சிகை பெறுவதற்கு சென்றேன். அப்படி சென்ற சமயத்தில் தான் எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது. நாமும் விண்ணப்பித்தால் என்ன, போட்டிகளுக்கெல்லாம் விண்ணப்பிப்பது போல விண்ணப்பித்தேன். கண்டிதானே பக்கம், நான் பிறந்தது கம்பளை என்கின்ற ஒரு சிற்றூரில். அப்போது கம்பளைக்கும் கண்டிக்கும் ஒரு கொஞ்சம் தூரம் தானே, வீட்டிலும் அனுமதி கிடைத்தது. உடனே விண்ணப்பித்து கண்டி மலையக சேவையிலே நான் அறிவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டேன். அப்படி தெரிவு செய்யப்பட்டதும் எங்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக கொழும்புக்கு அழைத்திருந்தார்கள். கொழும்பிலே வந்து பயிற்சியை ஆரம்பித்து எல்லா பயிற்சியும் நடந்தது. அதாவது ஒரு செய்தியை எப்படி வாசிப்பது, ஒரு நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து வழங்குவது, இப்படி இன்னொருன்ன பயிற்சிகள் நடந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே கொழும்பில் இருந்த அதிகாரிகள், ஏன் நீங்கள் கொழும்புக்கு வரக்கூடாது, கொழும்பிலே உங்கள் சேவையை தொடரக்கூடாது என்கின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தார்கள். அதன்படி நான் கல்வி சேவையில் தான் ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். அதன் பிறகு ஏனைய சேவைகளிலே என்னை இணைத்து கொண்டு, அதன் பிறகு தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று அப்படியே என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சில விருதுகளையும் கூட நான் வாங்கியிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஒரு துறை, நாங்கள் சார்ந்த துறை, நாங்கள் போய் காலடி எடுத்து வைத்தவுடன் எங்கள் மீது அப்படியே பூமாறி பொழியும், எங்கள் மீது தென்றல் வீசும் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்திருப்போம். ஆனால் சில சமயங்களில் கற்களும் முட்களும்
புழுதியும் கூட வாரி இறைக்கப்படும். இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு முன்னேற்றம் என்று வருகின்ற போது இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். ஒரு பெண் வெளியிலே காலடி எடுத்து வைக்கின்ற போது பிரச்சனையும் அவளோடு சேர்ந்து காலடி எடுத்து வைக்கிறது. அவள் உயர உயர போகின்ற போது அந்த பிரச்சனையும் மலை போல வளருகிறது. இப்படித்தான் எல்லா பெண்களுக்குமே. நீங்கள் கேட்கலாம், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மட்டும்தானா? இல்லை, வீட்டில் இருக்கும் பெண்களுக்கும் கூட எத்தனையோ பிரச்சனைகள். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வீட்டில் இருப்பவர்கள், அயலவர்கள் எல்லோருமே நட்புறவுடன் பழகினாலும் கூட அநேகமான சந்தர்ப்பங்களில் அவர்கள் பிரச்சனை ஏற்படுத்துவதிலே முக்கிய நபர்களாகவும் இருந்து விடுகிறார்கள். இதை மறுக்கக்கூடாது. அதுபோலத்தான் இதயம் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இன்னுமொரு வரியும் இருக்கிறது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாள். நம்மை விட எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும், எந்த துறையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். அதே நேரம் வீட்டில் உள்ளவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் சந்திக்கின்ற, நான் ஒரு பெண்ணாக இருக்கின்றபடியால் பெண்களைத்தான் அதிகமாக உதாரணம் காட்டுகிறேன். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய தொழிலிலே மிளிர்வதற்கு காரணமாக இருப்பது அவர்களுடைய பெற்றோர்கள், ஒன்றில் அவருடைய அல்லது அவர்களுடைய துணைவன் துணைவி. அவர்கள் புரிந்துணர்வு உள்ளவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனைகளுக்கும் நாம் தயங்காமல் முகம் கொடுக்கலாம், முன்னேறலாம். அப்படி நாங்கள் முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிரிகளாக இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் பகையாக உங்களை நினைத்தார்களோ, அவர்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள். அவர்களுடைய வாழ்த்து தான் மனதுக்குள் என்ன இருக்கிறதோ தெரியாது, ஆனால் முன்னின்று உங்களை வாழ்த்தவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களை புகழ்ந்து பேச அவர்கள் தயாராக இருப்பார்கள். எனவே அந்த சொற்ப காலத்தில், அதாவது நீங்கள் உரிய இலக்கை அடையும் வரை போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த போராட்டங்களை கடந்து நீங்கள் செல்ல வேண்டும். இன்று நாங்கள் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறோம், சாதித்தவர்களாக, சாதனை புரிபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கும். குடும்பம் என்கின்ற ஒரு சுமை, வேலை பழு, இவற்றுக்கெல்லாம் மத்தியில் கலை கலாசாரம் மற்றது தேடல் என்று அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஏதோ ஒரு சாதனையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு உதாரணங்களாக இருக்கிறார்கள். எனவே உங்கள் குழந்தைகளையும் கூட, பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களை இந்த மாதிரியானவர்களை நீங்கள் அவர்களுக்கு இந்த மாதிரியானவர்களை நீங்கள் உதாரணம் காட்ட வேண்டும். அப்போதுதான் இவர்களும் அவர்களைப் போல தங்களை வளர்த்து கொள்வதில் மும்முரமாக இருப்பார்கள். இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும், பெண்கள் என்று சொல்லுகின்ற போது முக்கியமாக இன்றைய காலகட்டங்களில் உலகளாவிய ரீதியில் அவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுவதை அல்லது துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் நொந்து போகிறோம், வெந்து போகிறோம், மனம் துன்பப்படுகிறோம். அதையும் கூட சில சந்தர்ப்பங்களில் அந்த பெண்ணுக்கு பாதகமாகவே மாற்றிவிடுகின்றது இந்த உலகம். அவள் இருப்பது போல் இருந்தால் ஏன் இப்படி நடக்கிறது? அவள் ஏன் தனியே போனாள்? அந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு அங்கே என்ன வேலை என்பதெல்லாம் கூட கேள்வியாகி ஏற்கனவே துன்புறுத்தப்பட்ட பெண்ணை அல்லது அந்த குடும்பத்தை இன்னும் துன்புறுத்துவதாக இருக்கிறது. நாங்கள் இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே அவள் அங்கே போனால் அவளுக்கு யார் துன்பம் விளைவித்தார்களோ அவர்கள் உதவியாக இருந்திருக்க வேண்டும். மனிதனுக்கு மனிதர் உதவி. அந்த துன்பத்தை செய்தது ஒரு ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஆணை நீங்கள் வளர்த்த விதம் தவறு என்று குற்றம் உங்கள் மீது தான் சுமத்தப்பட வேண்டும். எனவே உங்களுடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், மற்றவர்களை புரிந்து, மற்றவர்களும் மனிதர்கள், குறிப்பாக பெண்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஜீவிகள் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு வளர்க்கப்பட வேண்டும். நிச்சயமாக இது பெற்றோர்களின் கைகளில் தான் இருக்கிறது. இந்த உலகம் பலவிதமான மனிதர்களை கொண்டது. நாங்கள் பார்க்கிறோம், எல்லோருமே ஒரே மாதிரி இருந்து விடுவதில்லை. சொல்வோம் இல்லையா, ஐந்து விரல்களும் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று. உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திலே ஒரு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாகத்தான் இருக்கிறார்கள். எல்லோருடனும் எங்களால் ஒத்துப்போக முடிவதில்லை.
இப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களை பிழை சொல்லி குறை சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. மீண்டும் ஒரு கதைக்கு வருவோம். ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த முனிவர் ஒரு நதியோரத்திலே, நதிக்கரையிலே தவம் செய்து கொண்டிருந்த போது, அந்த தவம் சற்று கலைந்த போது பார்த்தாராம், ஒரு தேள் நீரிலே, அந்த நதியிலே விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது. உடனே ஓடி சென்று அந்த தேளை தன்னுடைய கைகளால் எடுத்திருக்கிறார். எடுத்தவுடன் அந்த தேள் என்ன செய்தது? அவரை கொட்டிவிட்டது. கொட்டிவிட்டதும் கையை உதறினார். உடனே அந்த தேள் மீண்டும் தண்ணீருக்குள் விழுந்து தத்தளிக்கிறது. மீண்டும் அவர் அந்த தேளை எடுக்கிறார். அந்த தேள் கொட்டுகிறது. இப்படியே 4-5 முறை நடந்துவிட்டது. அந்த வழியிலே சென்ற வழிபோக்கர் ஒருவர், சுவாமி என்ன நீங்கள், அந்த தேள் உங்களை கொட்டுகிறது, நீங்களும் அதை பிடித்து பிடித்து கொண்டிருக்கிறீர்களே, ஏன் சுவாமி என்று கேட்டதும் அவர் சொன்னாராம், என்ன செய்வது, அந்த தேள் பாவம் தண்ணீரிலே தத்தளிக்கிறது என்று நான் அதை காப்பாற்ற முயற்சித்தேன், அது என்னை கொட்டிவிட்டது. கொட்டுவது அதனுடைய இயல்பு, காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு என்று. இப்படி மனிதருக்கு மனிதர் இயல்பு வேறுபடுகிறது. என்ன செய்வது? நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எனவே இந்த உலகத்தோடு ஒட்ட வாழத்தான் வேண்டும். எங்களுக்காக ஒரு தனி உலகத்தை நாம் அமைத்து கொள்ள முடியாது. எங்களுக்கென்று ஒரு தனி குடும்பம், தனி நட்பு வட்டாரம் என்று இருந்தாலும் கூட அவர்களை மட்டுமே எங்கள் உலகமாக நாங்கள் கருதி கொள்ள முடியாது. ஏனென்றால் நாங்கள் வெளியிலே காலடி எடுத்து வைத்துவிட்டால் இந்த உலகம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்கிறோம் என்றெல்லாம் பார்க்கிறது. அந்த பார்வையை நாங்கள் தவிர்க்க முடியாது. என்றாலும் கூட நாங்கள் நேரான வழியிலே செல்லுகின்ற போது அவர்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து பதில் சொல்லலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்பது கூட ஒரு பழைய பாடல். இப்படி எத்தனையோ விடயங்கள், நமக்குள் ஒளிந்து கிடக்கின்ற விடயங்களை இந்த உலகம் தேடுகிறது. இந்த உலகத்துக்கு நம்மால் இயன்றவற்றை நாம் கொடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த உலகம் புகழுகின்ற போது நாங்கள் எத்தனை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? ஒரு புகழ், ஒரு பாராட்டு நமக்கு கிடைத்தவுடன், புல்லை விரும்பாத மாடுகள் இருக்கலாம், ஆனால் புகழை விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியாது. அயல் வீட்டிலே நீ அழகாக கோலம் போட்டிருக்கிறாய் என்று சொன்னால் போதுமே, எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் ஊற்றிய தேநீர் சுவையாக இருக்கிறது என்று உங்கள் கணவர் சொன்னால் அது எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு புகழுமே எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. அந்த புகழை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல விமர்சனம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அந்த விமர்சனம் எங்கள் பிழையை சுட்டிக்காட்டுவதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் திருத்திக் கொள்வோம். ஏனென்றால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாள் வரையறுக்கப்பட்டது. 100 வருடமோ, 150 வருடமோ, 200 வருடமோ நாங்கள் வாழ்ந்துவிடப் போவதில்லை. இன்னும் சொற்ப நேரத்தில் என்ன நடக்கும் என்பது அறியாத பிறவிதான் நாங்கள். என்று மனிதனுக்கு, மனிதன் பிறந்த உடனேயே அவனுடைய முடிவு தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. இந்த நேரத்தில், இந்த சமயத்தில் அவன் இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிய வேண்டும் என்று. எனவே அந்த இருக்கின்ற காலத்தில் நாங்கள் எப்போது போவோம் என்று தெரியாது. எனவே அந்த இருக்கின்ற காலத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியுடன் இயன்றவரை வைத்திருக்க முயற்சிப்போம். சிலோடாக்ஸ் யூடியூப் சேனல் என்னை போன்றவர்களை நீங்கள் சந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எத்தனையோ பேரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களோடு உரையாடும் ஒரு சந்தர்ப்பத்தை சிலோடாக்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எனவே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடிக்கடி உங்களை எல்லோரையும், நீங்கள் எல்லோரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வேற என்னடா